வந்தோம் அன்னையே, பாடி துதித்தோம் அன்னையே, வேட்டவலத்தின் தூய நெஞ்ச அன்னையே, தேடி வந்தோம் அன்னையே, பாடி துதித்தோம் அன்னையே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். என்றும் எங்களை நேசிக்கின்றவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாம் வல்லவரே, உம்மிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது, எங்களிலே தினந்தோறும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்வதை நாங்கள் காண முடிகிறது, உணர முடிகிறது. உம்மிலே எப்பொழுது இந்த நம்பிக்கை குறைகிறதோ, அப்பொழுது வாழ்க்கை சூன்யமாக மாறுவதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. நீர் எங்களை உம்முடைய சொந்தக்காரர்களாக மாற்றிக்கொண்டீர். உடன்பிறப்புகளாக உம்முடைய சொந்த மகன் எங்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இந்த உறவில் எப்பொழுதும் நாங்கள் நிலைத்திருக்க செய்தவர். அதே இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13 அதிகாரம், 57-58 வசனங்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு அவர் பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கடவுளில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மனிதனுடைய வாக்கு சுத்தமாக இருந்தால், வாக்கு சுத்தமாக இருந்தால் அவனில் மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அவனுக்கு மக்கள் பொறுப்புகளை கொடுப்பார்கள். அவனோடு உறவு கொள்ளுகின்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாரும் புளிக்கும் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை ஒரு சடங்காக மாற்றுகின்றவர்கள், ஒரு வழக்கத்திற்கு உட்பட்டு, ஒரு பழக்கத்திற்கு உட்பட்டு அதில் ஈடுபாடு இல்லாமல் செய்ய ஆரம்பிக்கின்றவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்து போகும், மகிழ்ச்சி இல்லாமல் போகும், செய்வது வெற்றியை காண முடியாமல் போகும். சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று இயேசு சொன்னதற்கு காரணம், அவருடைய ஊரிலே, வளர்ந்த ஊர் நசரேத் ஊரிலே அவருடைய இறை வார்த்தைகளை மக்கள் நம்பவில்லை. இறை வார்த்தைகளை மக்கள் நம்பவில்லை. அதனால் இன்றைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையினால் அங்கே பல வல்ல செயல்களை இயேசுவால் செய்ய முடியும். கடவுளும் கூட பூட்டப்பட்ட கதவை திறப்பதற்கு வன்மையாக இறங்குவது. அவர் ஒரு வசந்தம், அவர் ஒரு தென்றல், அவர் மென்மையானவர். ஆவியான கடவுள் இறங்கி வந்து நம்மை அழைக்கிறார். அழைப்புக்கு செவிமடுத்தால் அவனையும் நம்முடைய வீடா. God bless you. Praise the Lord.